நாம் இந்த வீடியோவில் 2023 ஏல் எடுத்த மாணவர்களுக்கான, அதுவும் ஏல் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்த மாணவர்களுக்கான கோர்சஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அவங்களோட யூஜிசி யூனிவர்சிட்டி ஹேண்ட்புக்கில் வந்து அவங்க என்னென்ன கோர்சஸுக்கு அப்ளிகேஷன் போடலாம், என்னென்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் வேணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏல் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் இல்லை எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தாலும், ஏன்னா பேசிக்காக நம்ம என்னென்ன பாடங்களுக்கு அப்ளிகேஷன் போடலாமுங்கிற பேசிக் கன்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நாம் எந்த ஒரு கோர்சஸையும் மிஸ் பண்ணாமல் நம்மளால் போட முடியும். ஸோ யூஜிசி ஹேண்ட்புக்கில் இருக்கிற ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக்காகவும் முக்கியமானதை நான் தனித்தனியாக வீடியோவாக மேக் பண்ணிட்டுருக்கேன். ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹேண்ட்புக்கை பொறுத்து, அதாவது 2023 வீடியோ இது, இதில் 12-14 கோர்சஸ் வந்து ஒரு ஆர்ட்ஸில் ஸ்ட்ரீம் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்த மாணவனால் போட முடியும், டிரெக்டாக ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் மாணவன். அது தவிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 30 மேற்பட்ட கோர்சஸ் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால், ஆர்ட்ஸ் எடுத்த ஒரு மாணவனால் ஜென்ரலாக எல்லா ஸ்ட்ரீமாக்களும் போடக்கூடிய கோர்சஸும் போட முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் கோர்சஸை மட்டும் சொல்கிறேன். இந்த ஜென்ரலாக எடுக்கக்கூடியத வந்து தனியாக ஒரு தனி பிளேஸ், அதாவது எல்லா ஸ்ட்ரீமாக்களும் எடுக்கக்கூடியத வந்து என்ன செய்கிறேன், தனி வீடியோவாக போட இருக்கேன். அப்போ நாம் இந்த வீடியோக்கு முதல் போகிறது முதல் வலிமை சொல்கிறதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சார் ஆதரவு வந்து சப்ஸ்கிரைப் நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுறது. ஸோ நிறைய நம்முடைய ஃபேஸ்புக் பேஜை அதாவது நாம் சொல்ல ஒன்று நினைக்கணும், வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வெளியால் இந்த லிங்கை ஷேர் பண்ணக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ப்ளாக் பண்ணப்படுது. ஓவரால் லிங்க் நிறைய பேர் குரூப்பில் வந்து ஜாயின் ஆகலாம். அதனால லிங்கில் ஒன்று எல்லாமே ரீசெட் ஆகிட்டு நான் வந்து என்னோட ஃபோன் நம்பரை கீழே கொடுப்பேன். அந்த ஃபோன் நம்பருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகணுன்ற ஆசை இருந்துச்சுன்னு சொன்னால், அதுக்கு வந்து ஜேஹெச் கம்யூனிட்டி லிங்க் வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்னா உங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணிவிடுறேன். நீங்கள் அது மூலம் ஜாயின் பண்ணி கொடுங்க. நீங்களும் வேறு ஒருத்தரை வந்து சேர்த்து விடலாம். டிரெக்டாக லிங்கை நான் என்ன செய்ய மாட்டேன், இனிமேல் ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ யாருக்கும் தேவைப்படுது இந்த மெசேஜை பாஸ் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜம்சித் ஹசன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்த ஒரு மாணவன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட 14 கோர்சஸ்கிட்ட போடலாம்னு சொல்லி, என்னென்ன அந்த 14 கோர்ஸுங்கிறத முதல் பார்ப்போம். ஒன்று ஆர்ட்ஸ், அடுத்தது ஆர்ட்ஸ் எஸ்பி அதாவது பாலி யூனிவர்சிட்டியில் வழங்குற ஆர்ட்ஸ், அடுத்தது ஆர்ட்ஸ் வந்து எஸ்ஏபி சப்ரகம யூனிவர்சிட்டியால் வழங்கக்கூடியது, அடுத்தது தொடர்பாடல் கற்கைகள், அடுத்தது சமாதானமும் முரண்பாடு தீர்த்தல். நான் டிகிரி ப்ரோக்ராமை பற்றி சொல்லிட்டு வரேன். அடுத்து இஸ்லாமிக் ஸ்டடீஸ், அரபிக் லேங்குவேஜ், அடுத்தது ஆங்கிலத்தை இரண்டாம் மொழியாக கற்பித்தல் TESL, அடுத்தது வந்து கட்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் சங்கீதம் நடனம் நாடகம் அரங்கியல் மற்றும் கட்புலக்கலை, அடுத்தது வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படக்கூடிய அந்த சங்கீதம் நடனம் ட்ராமா, அதே மாதிரி கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விவேகானந்த பல்கலைக்கழகத்தில் வழங்கக்கூடிய அழகியல் நிறுவனத்தில் வழங்கக்கூடிய நடனம் நாடகம் சங்கீதம் மற்றும் கட்புல தொழில்நுட்பவியல் கலையும் கற்க நெறியும். ஸோ அந்த அவ்வளோ வசம் சொன்னது ஒன்று ஒரே கோர்ஸ் தான். அடுத்து வந்து ஸ்ரீஜெயவர்த்த உணவு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் சங்கீதம், அடுத்து வந்து சமூக பணி சோசியல் ஒர்க்குங்கிற டிகிரி, அடுத்து வந்து கலை ஐடி அதாவது ஆர்ட்ஸ் எடுத்தவங்க ஐடி எடுக்கிறது. ஸோ மொத்தம் 14 பாடங்கள் வந்து அதுக்குள்ளேயும் சின்ன 2-3 சப்வர்கள் இந்த ட்ராமா மியூசிக் எல்லாம் தனித்தனியாக நீங்கள் புரிஞ்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சராசரியாக மினிமம் 14 பாடங்கள் ஒரு ஆர்ட்ஸ் எடுத்த மாணவனால 2023 பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் போட முடியும். எக்ஸ்ட்ரா பிரிக்கிற பாடத்தை மறுபடியும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் அவங்களோட வெப்சைட் இதை திறந்து அந்த பேஜுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, வீடியோக்குள்ள போறேன்னா அந்த கோர்சஸ் டீடைல்ஸை பார்க்கக்குள்ள பேசிக்கான கான்செப்டை பார்ப்போம். அதாவது ஒரே டிகிரி ப்ரோக்ராம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, வேறு வேறு யூனிவர்சிட்டி வழங்கக்குள்ள அவங்ககிட்ட இருக்கிற தகமைகள் அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் யூனிவர்சிட்டியோட தரம் அவங்களோட படித்து தரத்துக்குரிய வளங்களை பொறுத்து பேர்கள் மாறுபடும். அதை மென்ஷன் பண்ணிக்காங்க. 21 பக்கம் பார்த்துக்கொள்ளுங்க. மொத்தம் 6 வகையான ஸ்ட்ரீம், அந்த 5 ஸ்ட்ரீம் டெக்னாலஜிக்குள்ளே 2 டிபார்ட்மெண்ட் வரும், பொறியியல் தொழில்நுட்பம் உயிர்மன், அதெல்லாம் 6 ஸ்ட்ரீமாக கட்டிருப்பாங்க. ஒவ்வொரு 21-22 பக்கத்தில் ஆர்ட்ஸ் எடுத்ததுல என்னென்ன கோர்சஸ், இப்போ நான் கோர்சஸ் சொன்னது தானே, அந்த ஒவ்வொரு கோர்சஸும் வந்து என்னென்ன யூனிவர்சிட்டியில் இருக்கணும். இப்போ ஆர்ட்ஸுங்கிறது ஒரு கோர்ஸ், அதாவது ஒரு டிகிரி ப்ரோக்ராம்ண்டா, அது கிட்டத்தட்ட கொழும்பு கலனி ஸ்ரீஜெயவர்த்தன ருகுணு பெரதனிய யாழ்ப்பாணம் கிழக்கு இலங்கை தென் கிழக்கு ரஜரட்டை 9 யூனிவர்சிட்டியில் ஆர்ட்ஸ் கோர்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போடக்குள்ள ஆர்ட்ஸ் அண்ட் ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாருண்டா அந்த கட்க நெறி அங்கே யூனிகோட் அப்படி தான் செலக்ட் பண்ணுறேன். பின்னக்கு இன்னொரு வீடியோவில் போடுவேன். ஆர்ட்ஸுங்கிற டிகிரி ப்ரோக்ராம்
9 யூனிவர்சிட்டியில் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அவர் யூனிகோட்ல என்ன செய்யும், 9 கோர்சஸ் சொல்லணும். இப்படி தான் 125 கோர்சஸ் வரைக்கும் அவர் செலக்ட் பண்ணலாம். ஆர்ட்ஸ் வந்து ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு போகிறதில்ல, ஆர்ட்ஸ் வந்து அதில் 9 இருக்குது, அதில் பிடிச்சது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டி விரும்பினத்தில் ஒன்று ரெண்டு கூட செலக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கலை எஸ்பி ஆர்ட்ஸ்ன்னு சொன்னது வந்து ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கு, ஸ்ரீபாலி வளாகத்தில் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது வந்து கலை எஸ்ஏபி என்று சொன்னது இலங்கை சப்ரகம யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. அடுத்த தொடர்பாட்கர் கட்கேல் வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் திருகோணமலை வளாகத்தில் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது 5வது டிகிரி ப்ரோக்ராம் வந்து சமாதானமும் முரண்பாடு திருத்தலும் வந்து கலனி யூனிவர்சிட்டியில் இருக்குது. 6வது இஸ்லாமிக் ஸ்டடீஸ் வந்து இஸ்லாமிக் கட்கை நெறி வந்து இலங்கை தென்கிழக்கு சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அடுத்த 7வது அரபி மொழி அதாவது அரபிக் லேங்குவேஜ் டிகிரி ப்ரோக்ராம் வந்து இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அடுத்த 8வது வாரம் ஆங்கிலத்தை 2வது மொழியாக கற்பித்தல் டிஎஸ்எல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டிகிரியாக முடிக்கிறவங்க அது 2 யூனிவர்சிட்டியில் இருக்குது, கலனி யூனிவர்சிட்டி அடுத்து ஸ்ரீஜெயவத்தம் யூனிவர்சிட்டி. அடுத்து 9வது சமூகப்பணி சோஷியல் ஒர்க் டிகிரியானது பேரதனி யூனிவர்சிட்டிலையும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. அடுத்தது வந்து ஐடி அதாவது ஆர்ட்ஸில் ஐடி என்பவர்கும் ஸோ அது வந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டியில் இருக்குது. இப்போ நான் மேலே சொன்ன இந்த 10 வகையான கோர்சஸ் அதாவது அந்த ஆர்ட்ஸ் வரைக்கும் சொன்ன கோர்சஸ் வந்து உங்களுக்கு தீவ லாபிய திறமை அடிப்படையிலாம் தெரிவு செய்வாங்க, அதாவது மெரிட் பேஸ்லாம் செலக்ட் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோட்டா கிடையாது. டாப்பில் இலங்கையிலேருந்து டாப் 1 இருந்து அதில் எத்தனை பேர் எடுக்க போகிறாங்கன்னு போட்டிருக்கோ அதை ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு தான் கிடைக்கும், பின்னுக்கு வரவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இப்போ இதில் வந்து ஒரு கோர்சஸுக்கு 2000 பேர் எடுப்பாங்க, ஒரு கோர்சஸுக்கு 500 பேர் எடுக்காங்கன்னா அப்படின்னு கல்குலேட் பண்ணி பாருங்கள், 2000 அடுத்தது 500, ஏன்னா ஒரு ஆள் கொண்டு வந்து நடிக்க போகுது, அப்படி அப்படி பார்க்கக்குள்ளே மொத்தத்தையும் கூட்டக்குள்ளே ஒரு 5000-6000 பேருக்கு மேலே ஆர்ட்ஸில் வந்து அதாவது ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் போட்ட கோர்சஸுக்கே கிடைச்சிரும். சரியான அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆனால் அப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்த இப்போ சொல்ல போகக்கூடிய அந்த மற்ற கோர்சஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன், சங்கீதம் நடனம் நாடகம் அரங்கியல் கற்புலக்கலை கற்புலமும் தொழில்நுட்பவியலும் கலை சித்திர வடிவமைப்பு இந்த கோர்சஸ் 1, 2, 3, 4, 5, 6 கோர்சஸ் மொத்தம் இங்கே லிஸ்ட்டு போட்டுக்கி 16 கோர்சஸ் நம்ம 14 சொல்ல மொத்தம் 16 இந்த 6 கோர்சஸுக்கும் வந்து எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் கோட்டாவில் தான் எடுப்பாங்க, அதாவது நெஸ்ட் இதுவும் இருக்கும் என்ன அவங்களுக்கு மெரிட் பேஸ்டும் இருக்கு 40%, மிச்சம் 55% வந்து 55+5% 60% வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் பேஸ்லேயே இருப்பாங்க எடுப்பாங்க. ஸோ ஆர்ட்ஸில் முதல் சொன்ன அந்த 10 கோர்சஸும் வந்து நேஷ்னல் வைஸாக மெரிட்டில் தான் எடுபடுகும், டிஸ்ட்ரிக்டில் எடுபடாது. ஆனால் பின்னுக்கு சொன்ன இந்த மாதிரி கலைகள் அழகியல் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா டிஸ்ட்ரிக்டாகவும் எடுப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஆர்ட்ஸில் கிடைக்கலேன்டா ஆனால் அழகியல் பாடம் ஒருத்தர் எடுத்திருந்தார், ட்ராமா எடுத்திருந்தாருன்டா அவருக்கு கொஞ்சம் ஜெட் ஸ்கோர் இருந்தால் நான் பின்னுக்கு சொல்லுவேன் அந்த கோர்சஸ் வரக்குள்ள அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன சரி இருக்குது. ஏன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எப்படி எடுத்து தான் ஆகணும், உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் ஒத்தரும் இல்லாட்டி இல்லை கொஞ்சம் பேர் தான் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், குறைய ஜெட் ஸ்கோர்லேயும் உங்களுக்கு கோர்சஸ் கிடைக்கும். சரி நம்ம பார்த்துருவோமே. ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் வந்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டி, யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி, அடுத்தது கட்புல அரங்கேற்ற கலை பல்கலைக்கழகம், அடுத்து சுவாமி விவ்லாந்த அழகிய கட்கே நிறுவனம் அதாவது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, இந்த 4 யூனிவர்சிட்டிலையும் சங்கீதம் இருக்குது. அதேமாதிரி நடனமும் யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி, கட்புல அரங்கேற்ற கலை பல்கலைக்கழகம், அடுத்து சுவாமி விஃபலாந்த அழகிய கட்கே நிலையம் இந்த 3 யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. அடுத்தது ட்ராமா நாடகம் அரங்கியலும் கட்புல அரங்கேற்ற கலை பல்கலைக்கழகம் மற்றும் சுவாமி விஃபுலாந்த அழகியற் கற்கை நிறுவனம் இந்த 2 யூனிவர்சிட்டிலையும் இருக்குது. அடுத்தது கட்புலக்கலை விஷுவல் ஆர்ட்னு சொல்லக்கூடிய கோர்சஸ் வந்து கட்புல அரங்கேற்ற கலை பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது வந்து கட்புலமும் தொழில்நுட்பவியலும் கற்கை நிலை அதாவது விஷுவல் அண்ட் டெக்னாலஜிக்கல் ஆர்ட்ஸ் கொஞ்சம் அந்த பாடம் படித்தவங்களுக்கு தான் கொஞ்சம் டீப்பாக விளங்கும், மற்றவங்க பேசிக்காக பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது வந்து சுவாமி விஃபலாந்த அழகியற் கற்கை நிறுவனத்தில் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது சித்திரமும் வடிவமைப்பும் என்கிற பாடம் அந்த ஆர்ட்ஸ் டிகிரி வந்து யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது இருக்கக்கூடிய மொத்த 16 கோர்சஸையும் பார்த்தோம். பின்னுக்கு என்னடா ஒவ்வொரு கோர்சஸுக்கு என்னென்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் எப்படி எப்படி எடுக்க போகிறாங்கிறத டீட்டெயில்ஸை பார்த்துட்டு போவோம். நான் இப்போ சொல்லிக்கொடுற ஆர்ட்ஸுக்குரிய மெதட் வந்து எல்லா ஸ்ட்ரீமாக்களுக்கும் சொல்லுவேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற ஸ்ட்ரீமாக்கள் பார்த்துக்கொள்ளலாம். ரைட், ஃபஸ்ட்டு வந்த கோர்சஸ் வந்து ஆர்ட்ஸ் அதாவது ஆர்ட்ஸ் படித்தவங்களோட மெயின் டார்கெட்டை வந்து நம்ம ஆர்ட்ஸில் ஒரு டிகிரி எடுக்கிறதுங்கிறது. இந்த 2023 பொறுத்த வரைக்கும் 7083 பேர் உத்தேசமாக எடுக்க போகிறாங்க, அதை விட கூடும் குறையாது, கூடுறதுக்கு உத்தேசமாக எடுக்க போகிறாங்க.
இதுக்கு என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன்னா, நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கணும். ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் ஏற்கனவே யூனிவர்சிட்டி உண்மையாகவே இந்த விஷயம் வந்து யாருக்கு வரும்னா, நீங்கள் ஏழு அடுக்குள்ளே பார்த்துக்கணும். மொத்தம் நாலு தொகுதி இருக்குது. சமூக விஞ்ஞான பாடங்கள், அடுத்தது வந்து சமய பாடங்கள், மூணாவது அழகியல் பாடங்கள், நாலாவது வந்து மொழி பாடங்கள். இந்த கேட்டகரியில் இருந்து அதில் சொல்லியிருக்கிற மாதிரி பாடங்கள் எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பேசிக் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் கோர்சஸ் ஒன்று ஒரு ஆள் போட போகிறான்னா, மினிமம் வந்து குறைஞ்சது சமூக விஞ்ஞான பாடம், சோசியல் பாடங்கள்ல ஒரு பாடம் எடுத்திருக்கணும். மிச்சம் இருக்கிறத மற்ற ரெண்டு கேட்டகரி, மற்ற மூணு கேட்டகரி சொன்னமே, அந்த மூணு கேட்டகரியிலேருந்து ஏதாவது எடுத்திருக்கலாம். இல்லை, எனக்கு சமூக விஞ்ஞான பாடத்தில் நீங்கள் எடுக்கலாட்டி நீங்கள் மூணு மொழி பாடத்தை எடுத்துக்கணும். தமிழ் மொழிங்கிற கேட்டகரியில் இருக்கிற தமிழ் சிங்களம் இங்கிலீஷுங்கிற மூணு மொழி பாடம் எடுத்திருக்கணும். இல்லாட்டி வந்து அடுத்தது வந்து இந்த மாதிரி பாடங்கள், அதாவது சாஸ்திர மொழின்னு சொல்லக்கூடிய பாடங்களை ஜாயின் பண்ணி மாதிரி எடுத்திருக்கணும். இப்படி நீங்கள் எடுத்து இருக்காத பட்சத்தில் நீங்கள் ஆர்ட் ஸ்ட்ரீமால் வராது. உங்களுடைய ஏ ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நன் ஸ்ட்ரீம்ன்றிருக்கும், நன் ஸ்ட்ரீம் இல்லாட்டி அதர் ரெண்டு போட்டு வந்திருக்கும். அது என்னென்னா, நீங்கள் ஆர்ட் ஸ்ட்ரீமால் இல்லை. நீங்கள் கோர்சஸ் எல்லாம் எடுத்து படித்து நான் ஆர்ட்ஸில் நான் படிக்கிறேன்னு எல்லாம் செஞ்சு போட்டு நீங்கள் யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸை பாருங்கள். சிலவங்களுக்கு அதர் இல்லாட்டி நொன்னுன்றிருக்கும். அதில் அர்த்தம் என்னா, நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் ஆள் இல்லை. ஸோ ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் வந்த அதரன் வந்தவங்களுக்கு ஆர்ட்ஸில் நம்ம இப்போ பேசிக்காக போட்டு சொல்லணும்னா 10 கோர்சஸ் அந்த தீபாவளிய முறைமையில் எடுக்கிறது, அதாவது மெரிட் பேஸில் எடுக்கிற கோர்சஸ் எதுக்குமே போட்டு கேலாம். ஏனெண்டா, மினிமம் வந்து சமூக விஞ்ஞான பாடம் ஒன்று எடுத்திருக்கணும். ஸோ அதிகமானாக்கள் சமூக விஞ்ஞான பாடம் எடுக்காமல் நீங்கள் ஒரு சமய பாடத்தையும் எடுத்து அங்கால வந்து மொழி பாடங்கள் ரெண்டு எடுத்தாலோ, இல்லாட்டி வந்து ஒரு அழகியல் பாடம், ஒரு சமய பாடம், ஒரு மொழி பாடத்தை நீங்கள் எடுத்தாலோ உங்களால் என்னத்துக்குள்ள வந்து கிளம்ப போகும், அதாவது உங்களோட ஆர்ட்ஸ் ஸ்டெண்ட் அந்த கேட்டகரிக்குள்ளே வந்திருக்காமல் போகும். ஸோ அதுதான் உங்களுக்கு அதர்ஸ் ரெண்டு போட்டதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ பேசிக்காக ஆர்ட்ஸுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7,083 பேர் எடுக்க போகிறாங்க. மினிமம் வந்து எஸ் பாஸ் மூணு பாடமே எஸ் இருக்கிறது. ஆனால் எல்லோரும் A3 எடுத்தவங்க, AB2 அப்படி எடுத்தவங்களுக்கு தான் மேக்ஸிமம் கிடைக்கும். ஆனால் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, மூணு பாடம் பாஸ் ஆகிருக்கணும். அடுத்தது 30 இதுக்கு மேலே, அந்த என்னதுக்கு உங்களோட ஜிகே மாஸ் 30 மேலே இருக்கணும். அடுத்தது அந்த நாலு கேட்டகரியிலேருந்து பாடம் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட்ஸ் கோர்சஸுக்கு போட முடியும். அதாவது முதலாவது அது. அடுத்தது வந்து அதில் வந்து என்னன்னு சொல்கிறோம் சொன்னால், கீழே வரக்கூடிய பல்வேறு பல்கலைக்கான பின்வரும் உயர் நிறுவனங்கள் வழங்கப்படுகிறது. அதாவது நம்ம பின்னுக்கு நிறைய டிகிரி ப்ரோக்ராம் சொல்லிட்டு போகிறோம் தானே. என்ன தான் ஜென்ரலாக ஆர்ட்ஸ்ன்னு சொன்னாலும் பின்னுக்கு இருக்கிறதுல சில கோர்சஸுக்கு அவங்க சொல்கிறதுக்கு தான் நாங்கள் என்ன செய்வோம், அந்த அவங்க சொல்கிற பேசிக் நீட் வந்து குவாலிஃபிகேஷன் தேவைன்னு சொல்லி அந்த யூனிவர்சிட்டியும் அதில் டிகிரி ப்ரோக்ராமையும் சொல்லியிருக்காங்க. 36 பக்கம் அது பின்னுக்கு சொல்ல போகிறாங்க. ரைட், ரெண்டாவது டிகிரி வந்து ஆர்ட்ஸ் எஸ்பின்னு போட்டிருப்பாங்க, ஸ்ரீபாலி யூனிவர்சிட்டியில் வழங்கக்கூடிய இது. இதுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கோன்னு சொன்னால், இதுக்கு வந்து கிட்டத்தட்ட உத்தேச அனுமதி வந்து வெகுஜன ஊடகம் டெலிவிஷன் அந்த வெகுஜன ஊடகத்தில் 110 எடுக்க போகிறாங்க. அரங்கேற்ற கலையில் 110 எடுக்க போகிறாங்க. மொத்தம் 220 பேர் இந்த யூனிவர்சிட்டியில் எஸ்பிங்கிற அந்த கோர்சஸுக்கு எடுக்க போகிறாங்க. இது வந்து 4 வருஷம் உள்ள ஒரு ஹொனர்ஸ் டிகிரி இருக்கிறது. அடுத்து வந்து உயர்பரத்தில் கலைப்பிரியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பாடம் எடுத்துருக்கணும். அதில் அவங்க பேசிக்காக சொல்லியிருக்காங்க, இப்படி இப்படி தான் பாடம் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாசி பாருங்கள், 37 பக்கம் இருக்கும். அதோடு சேர்த்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் ஓஎல் இங்கிலீஷ் வந்து எஸ் வேணும். இதுக்கு இந்த கோர்சஸ் போடுறேன்னா ஓஎல் இங்கிலீஷ் வந்து என்ன செய்யணும்னா எஸ் வேணும். அடுத்தது வந்து நீங்கள் அடுத்து வந்து கணக்கீடு, வணிக புள்ளி விவரங்கள், பொருளியல் பாடங்கள் ஏதாவது உண்டு, மெட்ஸ் காமர்ஸ் வைக்கிறவங்க ஆர்ட்ஸோட மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். கட்டாயம் இதுக்கு உங்களோட ஓஎல் ரிசல்ட்ஸில் சர்டிஃபைட் பண்ண கோப்பியை நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும், நாகவும் வச்சுக்கொள்ளுங்கள், கட்டாயம் தேவைப்படும். அடுத்து இதுக்கு ஒரு அப்டி டெஸ்ட் நடத்துவாங்க இந்த கோர்சஸுக்கு. இந்த கோர்சஸுக்கு வந்து டிரெக்டாக யூனிவர்சிட்டி போகமில்லை, மேலே சொன்னது அவ்வளோ தான் டிரெக்டாக போவீங்க. இது வந்து என்ன கேட்டகரிக்கில் வரப்போது, இந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டாக்கில் வாரத்தால் இதுக்கு அப்டி டெஸ்ட்டும் நடத்துவாங்க. இந்த அப்டி டெஸ்ட் என்ன நடக்குமோ நிறைய பேர் விடுற போல, நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கொள்கிறேன். அப்டி டெஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி ஹோல்ட் பண்ணி போட்டு சும்மா இருக்கும். நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போட்டு எங்களை அப்டி டெஸ்ட்டை காணலைன்னு பார்த்தீங்கன்னா, அது கால் பண்ணி ஒரு மாதம் முடிஞ்சு க்ளோசிங் டேட் அவங்க இருக்கும். அதாவது அவங்க வெப்சைட்டில் ஆஃபீஷியலாக கால் பண்ணுவாங்க, நமக்கு தெரியாது. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் விடுற, நீங்கள் ஒரு கோர்சஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றீங்கன்னு சொன்னால் அதே டைமில் அப்டி டெஸ்ட்டை அந்த தனிப்பட்ட யூனிவர்சிட்டி கால் பண்ணும், அதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டி போய் எழுதணும். ஸோ அதில் நீங்கள் இந்த கோர்சஸ் எனக்கு கிடைக்கணும் விருப்பம்னு அப்ளி அந்த போட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் அப்டி டெஸ்ட்டுக்கு நான் வச்சுக்கொள்ளுவேன். நான் பின்னுக்கு அப்டி டெஸ்ட்டுன்றது சொல்லிட்டு போவேன். அடுத்தது கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு கீழே வர ஸ்ரீபாலி வளாகத்தில் நடந்தபோது உளச்சாறு பரீட்சையில் பாஸ் ஆகி இருக்கணும். அடுத்தது அது என்ன நடக்கலாமா, உளச்சாறு பரீட்சையாக இருக்கலாமா, நேர்முக பரீட்சையாக இருக்கலாமா, அடுத்தது வந்து சேன்வரை பரீட்சை, எழுத்து பரீட்சைன்னு நிறைய மெதட்டில் அவங்க சொல்கிறாங்க. ரெண்டு மூணு அமெரிக்கலாமே சொல்கிறாங்க. அடுத்தது ரெண்டாவது, அடுத்த மூணாவது டிகிரி ப்ரோக்ராம் வந்து என்னென்னா ஆர்ட்ஸில் வந்து எஸ்ஏபி